ஸ்ரீ மாத்ரே நமக. வேதிக் காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இன்றைய ராசி பலன் December 26, 2020 தமிழ் சார்வரி வருடம் மார்கழி மாதம் 11 சனிக்கிழமை. பரணி நட்சத்திரம் காலை 10:36 வரை. அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம். துவாதசி திதி சித்த யோகம். கன்னி மற்றும் துலாம் ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று கிருத்திகை விரதம், கரி நாள். இன்றைய ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. குளிகை நேரம் காலை 6:00 முதல் 7:30 வரை. நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் சந்திரன் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் சுக்கிரன் கேது, தனுசில் சூரியன் புதன், மகரத்தில் சனி குரு. இன்று மாலை 5:16 சந்திரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்று முழுவதுமே உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுவதற்கும் புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கும் உண்டான நாளாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் குறைந்து நிம்மதியை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. இன்று மாலை 5:16 சந்திரன் 2 பெயர்ச்சியாகி சுக்கிரனின் பார்வையில வருகின்ற காரணத்தினால இனிமையான வார்த்தை பிரயோகங்களை ஏற்படுத்துவதற்கு 2 சாதகமாக இருக்கிறார்கள். மற்றும் குருவின் பார்வையும் சந்திரனுக்கு ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுடைய தன வரவு வாக்கு வன்மை அதிகரிக்கக்கூடிய அனைத்து விதமான வாய்ப்புகளும் ஏற்படும் நாளாக இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான பொருள் வாங்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு சாதகமா இருக்கு. அதே சமயம் இந்த மேஷ ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளை துவங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்று மாலை 5:15 மேல் ஏற்படுகின்ற காரணத்தினால சந்தோஷமான அனுபவங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்று முழுவதுமே இருக்கு. ஆனால் உங்களுடைய தொழில் ரீதியான வேலை ரீதியான விஷயங்களில் சற்று கடினமான உழைப்பு தேவைப்படுகின்ற காரணத்தினால உடம்பு கொஞ்சம் டயர்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இன்று முழுவதுமே சந்தோஷமான அனுபவங்கள் பெறும் நாளாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு மனக்குழப்பம் அதிகரித்து காணப்படும் ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்று முழுவதுமே மனதில் சஞ்சலம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்று மாலை 5:15 வரை உங்க ராசிக்கு விரயஸ்தானத்துல விரையாதிபதி செவ்வாயோட சேர்ந்து சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற காரணத்தினால பணவரவு ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். ஆனால் மனதில் என்ன ஓட்டங்கள் சஞ்சலமான எண்ணங்கள் நிறைய வந்து போயிட்டு இருக்கும். இதனால உங்க குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு விதமான பயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. உங்க ராசிக்கு 9 இருக்கிற குரு சனி சேர்க்கையினால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதில் வளர்ச்சியை காண்பதில் சந்தோஷம் ஏற்படும். ஆனாலும் ஏதோ ஒரு சஞ்சலம் மனசுக்குள்ளார இருக்கு. ஒரு வெறுமையை உணரக்கூடிய நாளாக இருக்கும். ஆனால் இன்று மாலை 5:15 மேல் உங்களுக்கு மனதில் சந்தோஷமும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய அனுபவங்கள், புதிய நண்பர்களை சந்தித்தல், உங்களுடைய வாழ்க்கை துணையை சந்தித்தல் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்தோஷமான அனுபவங்கள் பெறும் நாளாக இன்று மாலைக்கு பிறகு ஏற்படும். மிதுன ராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை எதிர்பாலின நட்புகளால் ஏற்படுத்திவிட்டு இன்று மாலை வரை சந்தோஷத்தை கொடுக்க போறாரு. 8 இருக்கிற சனி குரு சேர்க்கையினால உங்க வார்த்தையினால சில இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் பண வரவு சுமாராக இருக்கும். 8 நீச்ச பங்கமாக இருக்கிற குருவின் பார்வை 2 இருக்கின்ற காரணத்தினால
உங்களுக்கு தேவையான செலவுகளுக்கு உண்டான பணம் வந்து கொண்டிருக்கும். அதற்கு குறைவில்லாமல் பார்த்துக் கொள்வதற்கு குரு சாதகமா இருக்காரு. அதனால இன்று உங்களுடைய செலவுகளை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதுக்கேத்த மாதிரி பண வரவும் ஏறிக்கொண்டே இருக்கும், நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்று மாலை 5:15 மேல் சந்திரன் விரயஸ்தானத்துக்குள்ள பெயர்ச்சியாகி உச்சமடைகின்ற காரணத்தினாலையும் குருவின் பார்வை வருகின்ற காரணத்தினாலையும் சிலரின் தாயாரின் உடல் ஆரோக்கியத்திற்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இன்று முழுவதுமே உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். கடகராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் 10 அதிபதி செவ்வாயோட சஞ்சாரம் பண்றாரு இன்று மாலை 5:16 வரை. அதனால உங்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலகத்துல உங்களுக்கு எதிர்ப்பா இருந்தவங்கெல்லாம் காணாமல் போவதற்கும் அவர்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கும் இன்று வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுத்தும். உங்களுக்கு வரவேண்டிய இன்கிரிமெண்ட் ப்ரமோஷன்லாம் இப்பொழுது உங்களை தேடி வருவதற்குண்டான நேரமாக இருக்கும். அதே சமயம் இன்று மாலை 5:16 மேல் சந்திரன் உச்சமடைந்து குருவின் சுக்கிரனின் பார்வையில் வருகின்ற காரணத்தினால அமோகமான நற்பலன்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கே தவிர எந்த விதமான கெடுபலன்களும் உங்களுக்கு கிடையாது. லாபங்கள் அதிகரித்தல், உங்களுடைய மனோதிடம் அதிகரித்தல், உங்களுடைய ஆற்றல் வெளிப்படுதல் போன்ற பல விஷயங்கள் நடக்கும். இந்த ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு கூட டேட் பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளவு சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கு உங்களுடைய திருமண வேலைகள். சந்தோஷமான அனுபவங்களையும் புதிய அனுபவங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில கிரக நிலவரம் சாதகமா இருக்கு. 7 இடத்துல குரு இருந்து கொண்டு, சனியோட குரு இருந்து கொண்டு உங்களுக்கு பல நல்லதை செய்து கொடுத்தாலும் உங்களுடைய சோம்பேறித்தனத்தினால சில இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இன்று முழுவதுமே சந்தோஷம் நிறைந்த நாள். சிம்மராசி நண்பர்களுக்கு இன்று காலையிலிருந்து அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணை தேடுதல் போன்ற விஷயங்கள்லாம் அலைச்சல் இருக்கும். வாழ்க்கை துணையோட தேவைக்காக அலைச்சல் இருக்கும். மன உளைச்சல் ஏற்படும். ஒரு சங்கடம் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். இது எல்லாமே இன்னைக்கு சாயந்தரம் 5 வரைக்கும் தான். இந்த சங்கடங்கள்லாம் சாயந்தரம் 5:16 சந்திரன் 10 பெயர்ச்சியாகி உச்சமடைந்து குரு சுக்கிரனின் பார்வையில வருகின்ற பொழுது இந்த அலைச்சல்லாம் உங்களுக்கு சந்தோஷமாக மாறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால உங்களுக்கு மனசுல மனோதிடம் அதிகரிக்கிறதுக்கு காரணமாயிடும். இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய கிரக நிலவரம் சாதகமா இருக்கு. நீங்க இதுநாள் வரைக்கும் பட்ட அவஸ்தைகளுக்கு விமோச்சனம் கிடைக்கும் நாளாக இன்று அமைய போறது. காலையில மன உளைச்சல் இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து அதற்கு பதில் சொல்லும் விதமாக மாலையில் உங்களுக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். உங்களுடைய தொழில் நிமித்தமாக நீங்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இன்று ஏற்படும். வேலை கிடைக்காம இருந்தவங்களுக்கெல்லாம் இன்று வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் குறிப்பா சாயந்தரம் 5 மேல நல்ல செய்திகளை எதிர்பார்ப்பதற்கு வாய்ப்புள்ள நாளாக இருக்கும். இன்று முழுவதுமே உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு இன்று மாலை 5:16 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அது வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எந்த விதமான முக்கிய அலுவல்களையும் செய்யாமல் இருப்பது நல்லது. எப்படி சார் போஸ்ட்போன் பண்றது அப்படின்னு கேட்டா, போஸ்ட்போன் பண்ண முடியாத சூழ்நிலை வந்ததுன்னா அந்த காரியத்துல ஈடுபடுங்க. ஆனா ரொம்ப கவனமா 200% கான்சன்ட்ரேஷனோட பண்ணுங்க. ஒரு சிறு பிசகு ஏற்பட்டாலும் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு ஏற்படும். இது பயமுறுத்துறதுக்காக சொல்ல, நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். சிலருக்கு பண விவகாரங்களில் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள்லாம் கவனமா ஈடுபடுங்க. இல்லைன்னா இன்னைக்கு சாயந்தரம் 6 வரைக்கும் போஸ்ட்போன் பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும். இன்று மாலை 5:16 சந்திரன் 8 பயிற்சியாகி 9 போனதற்கு பிறகு உங்க மனசுல ஒரு விதமான விரக்தி தன்மை அதிகரிப்பதற்கு காரணமா இருக்கும். ஆனா அந்த விரக்தி தன்மையும் ஒரு சுகமான அனுபவமாக இருப்பதற்கு
சுக்ரன் மற்றும் குருவின் பார்வை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். தொழில் ரீதியான வளர்ச்சிக்கு உதவிகரமாக அலைச்சல் ஏற்பட்டு அதனால உங்களுக்கு லாபம் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே நல்ல வளர்ச்சிக்குண்டான அனுபவமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். இன்று முழுவதுமே உங்களுக்கு அலைச்சலும் மன உளைச்சலும் ஏற்படும் நாளாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு, சப்தமஸ்தானத்துல சப்தமாதிபதி செவ்வாயோடு சந்திரன் சேர்ந்து நிற்கின்ற நாள் இன்று மாலை 5:16 வரை. அதுவரைக்கும் உங்களுக்கு அனுபவங்கள் சாதகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்னா நிவர்த்தியாகும். இப்படி எல்லாமே சாதகமா இருக்கு. 4 இருக்கிற சனி குரு சேர்க்கையினால் சிறு சிறு சங்கடங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டாலும் செவ்வாய் சந்திரனின் பார்வையினால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனா சாயந்தரம் 5:16 சந்திரன் 7 8 இடத்திற்கு பயிற்சியாகி சந்திராஷ்டமம் ஏற்படுகின்றது. அதனால கவனமா இருந்துக்கோங்க. உங்களுடைய முக்கிய அலுவல்கள் எதையும் மாலை 5:16 முன் செய்து கொள்வது சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தும். தேவையற்ற சங்கடங்களை அனுபவிக்காமல் இருப்பதற்கு அவாய்ட் பண்றதுக்கு சாயந்தரம் 5:16 முடிச்சுக்கோங்க. 5 உங்க வேலையை முடிச்சுக்கோங்க. சாயந்தரத்துல ஏதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் கவனமா இருந்து டீல் பண்றது நல்லது. உடன் யாராவது ஒருத்தரை கூட வச்சுக்கிறது நல்லது. இல்லாட்டி தேவையில்லாம பண விவகாரங்கள்ல நஷ்டத்தை சந்திப்பதற்கு காரணமாக அமைந்துவிடும். இன்று முழுவதுமே உங்களுக்கு லாபங்கள் தரக்கூடிய நாளாக இருந்தாலும் மாலையில் சங்கடங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும். அனாவசிய வார்த்தை பிரயோகங்கள் மன கஷ்டத்தை ஏற்படுத்தும். கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, சந்திரன் உங்க ராசிக்கு 6 மற்றும் 7 இடங்களில் சஞ்சாரம் பண்ணுகின்ற நாள். 6 இடத்துல செவ்வாயோட ராசிநாதன் செவ்வாயோட சேர்ந்து இருக்காரு. அதனால உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த கடந்த காலங்களில் இருந்து வந்த பயம் விலகி மனோதிடம் அதிகரிப்பதற்கு 2 கிரகங்களும் சந்திரனும் செவ்வாயும் காரணமா இருப்பாங்க. அதே சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுகின்றது. உங்களுடைய தேவைக்காக உங்களுடைய சந்தோஷத்திற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, அதே சமயம் எதிர்பாலின நட்புகளுக்காகவும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால வாங்கி கொடுக்கறது யாருக்குங்கிறத யோசிச்சு செயல்படுங்க. உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு நீங்க கடன் வாங்கி கொடுப்பீங்க, அவங்க அனுபவிப்பாங்க நீங்க கடன் கட்டுற மாதிரி சூழ்நிலை இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. சந்தோஷமா இருந்தாலும் சரி கொஞ்சம் யோசிச்சு செயல்படுறது நல்லது. இந்த சந்தோஷத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயம் பாத்தீங்கன்னா இன்று மாலை 5:16 சந்திரன் 6 இடத்திலிருந்து 7 இடத்திற்கு பயிற்சியாகி சுக்கிரனின் பார்வையில வராரு, குருவின் பார்வையில வராரு, அந்த இடத்துல உச்சமடைகிறார். உங்களுடைய 7 இடத்திற்கு கஜகேசரி யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால இன்று விருச்சிக ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்குண்டான அனைத்து விதமான வாய்ப்புகளும் ஏற்படும். அதே சமயம் பாத்தீங்கன்னா பிரிந்த விருச்சிக ராசி தம்பதிகள், இந்த ராசியில யாராவது ஒத்தர் பிறந்திருந்து கணவன் மனைவிக்குள்ள யாராவது ஒத்தர் இந்த ராசியில பிறந்திருந்தாலும் பிரிந்திருந்தால் அவங்களுக்குள்ள பிரிவு ஏற்பட்டிருந்ததுன்னா இன்னைக்கு அதை பற்றிய பேச்சுவார்த்தைகளை துவங்கி அதை சுமூகமாக முடித்து மீண்டும் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகள் உள்ள தினமாக இருக்கும். குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த தடைகளும் விலகுவதற்கு இன்னைக்கு சாதகமான நாள். அதனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சூழ்நிலைகளும் உள்ள நாளாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு, ராசிக்கு 5 மற்றும் 6 இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற நாள். 5 இடத்துல செவ்வாயோட சேர்ந்து சந்திரன் இருக்கின்ற மாலை 5:16 வரை உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் மனஸ்தாபம் மனப்பிரிவு ஏற்படுறதுக்கு உண்டான அனாவசிய வாக்குவாதங்கள் ஏற்படும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அவங்க செய்யற சில செயல்பாடுகள் உங்களுக்கு பிடிக்காது. நீங்க நேர்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா குழந்தைகளுக்கு அது தெரியாது. அதனால உங்களுடைய அதிருப்தியை தெரிவிக்கும் போது அது அவங்களுக்கு பிடிக்காது. 2 இருக்கிற சனி குரு சேர்க்கையினால் உங்களுடைய வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிப்பதற்கும் ராசியில இருக்கிற சூரியன் புதன் உங்களுடைய உடம்பில் ஒரு விதமான உஷ்ணம் அதிகரிப்பதற்கும் காரணமா இருக்காங்க. இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளை
வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பேசுற வார்த்தையிலையும் உடம்புலையும் உஷ்ணத்தை ஜாஸ்தி பண்ணிக்காம பாத்துக்கோங்க. குழந்தைகளின் மனஸ்தாபத்திற்கு நீங்கள் ஆளாக நேரிடுவதற்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளின் செயல்பாடுகள் சற்று உக்ரத்தன்மையோடு இருக்கிறதுனால அவங்களை கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணுறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். இன்று மாலை 5:16 வரை உங்களுக்கு குழந்தைகளால் மன உளைச்சலும் வியாபாரத்தில் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றமும் லாபமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலுமே, சாயந்தரம் 5:16 மேலே சந்திரன் 6 பயிற்சியாகி குருவோட பார்வையில் வருகின்ற காரணத்தினால அந்த உச்ச சந்திரனுக்கு நீச்சபங்கர் குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தினால திடீர் விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு தரப்போறாரு. குடும்ப சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குடும்பம் இன்று உங்களுக்கு அமோகமாக சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால குடும்பத்தினால சந்தோஷம் மட்டுமே கிடைக்கும் நாளாக இன்று மாலைக்கு பிறகு ஏற்படும் வாய்ப்புகள் உள்ள தினம். மகர ராசி நண்பர்களுக்கு ராசிக்கு 4 செவ்வாய், ராசியில சனி குரு, இந்த 3 கிரகங்களும் உடல் ஆரோக்கியத்தில் சங்கடத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ராசியில இருக்கிற குரு என்னைக்குமே எல்லா ராசிக்காரங்களுக்குமே காராகிரக வாசத்தை ஏற்படுத்துவாங்க. அதாவது 4 செவத்துக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவாரு. இது பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டா, பிசினஸ்ல இருக்கிறவங்களை தவறான வழிக்கு கொண்டு செல்வதற்கு சனி காரணமா இருந்து இன்டியூஸ் பண்ணிட்டு அதற்கு தண்டனையாக காராகிரக வாசத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா உங்க மனசு இன்று அடப்பாயறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய பார்ட்னர்ஸ் கை ஓங்குவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, 7 அதிபதி உச்சமடைந்து குருவின் பார்வையில வர்றதுனால அவர்களின் சொல் கேட்டு செயல்படும் போது தவறுகள் ஏற்பட்டு அதனால தப்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும், உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால எந்த விதமான தவறான வழிகளிலும் இன்று நீங்கள் இன்றும் நாளையும் நீங்கள் செல்லாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். இது எல்லாம் இன்னைக்கு சாயந்தரம் 5:16 மேலதான். ஆனா 5:16 முன்னாடி வரைக்கும் 4 செவ்வாயோட சேர்ந்து இருக்கின்ற சந்திரனால் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் சங்கடத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். மனசில் இருக்கிற குழப்பம் வார்த்தைகளாக வெளிப்பட்டு வீட்டில் இருக்கிற உங்க உற்றார் உறவினரிடம் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில வார்த்தை பிரயோகத்தை அமைச்சு கொடுப்பாங்க இந்த சந்திரனும் செவ்வாயும். அதனால கவனமா இருந்துக்கிறது நல்லது. மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படும், குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும், இளைய சகோதரர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. அதனால இன்னைக்கு முழுவதுமே உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான வாய்ப்புகளும் இருக்கு. தொழில் ரீதியாக நீங்க அடையக்கூடிய சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்கு. அதனால உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க, மனசை கண்ட்ரோல் பண்ண முயற்சி செய்யுங்க. கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள். கும்பராசி நண்பர்களுக்கு இன்று மாலை 5:16 வரை சந்திரன் 3 செவ்வாயோட சேர்ந்து, 3 செவ்வாயோட சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுகின்ற காரணத்தினால உங்க மனசுல ஏகப்பட்ட தைரியமும் சந்தோஷமும் குடிகொண்டிருக்கு. உங்களுடைய சந்தோஷத்தினால் உங்க கூட டிராவல் பண்ற உங்க கூட இருக்கிற அனைவருக்குமே இன்று சந்தோஷமான அனுபவங்கள், இனிமையான சம்பவங்கள் நடப்பதற்கு காரணமாக இருப்பீங்க. இது எல்லாமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாம் எத்தனை மணி வரைக்கும்னா சாயந்தரம் 5:16 வரைக்கும். பணவரவு ஏற்படுத்துறதுக்கு உண்டான கிரக நிலவரம் சாதகமா இருக்கு. ஆனா சாயந்தரம் 5:16 இந்த சந்தோஷத்தை மாற்றக்கூடிய விதமாக உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் மன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அலைச்சல் ஜாஸ்தியாகும், தொழில் ரீதியாக வேலை ரீதியாக அலைச்சல் ஜாஸ்தியாகும். ஆனா அந்த வேலையில உங்களுக்கு நல்ல அனுபவம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்று ஏற்படும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பலன் கிடைப்பதற்கு சூரியனும் புதனும் சாதகமாக இருந்தாலும் உங்களுடைய மன உளைச்சல் காரணமாக சிலரிடம் தேவையில்லாமல் எரிச்சல் படுறதுக்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. சந்தோஷமான அனுபவங்களை நினைத்து கொண்டே வேலையில்
முன்னேறுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். இன்று முழுவதும் உங்களுக்கு சந்தோஷமான பலன்களை ஏற்படும் பலன்கள் ஏற்படும். மாலைக்கு பிறகு சிறு மனக்குழப்பம் ஏற்படுத்தும் நாளாக இருக்கும். மீன ராசி நண்பர்களுக்கு, இரண்டாம் இடத்து அதிபதி செவ்வாயோட சந்திரன் சேர்ந்திருந்து உங்களுக்கு தனவரவை ஏற்படுத்தி குடும்பத்தில் சில உஷ்ணமான வார்த்தை பிரயோகங்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் இன்று மாலைக்கு பிறகு அது எல்லாமே தலைகீழ மாறும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். மன நிம்மதி ஏற்படக்கூடிய காரியங்கள் குடும்பத்தில் நடக்கும். தனவரவு ஏற்படும். சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இப்படி எல்லாமே சாதகமாக மாறுவதற்கு குருவின் பார்வையில, நீச்ச பங்கமாக இருக்கின்ற குருவின் பார்வையில உச்ச சந்திரன் வருகின்ற பொழுது அபரிமிதமான பலனை கொடுப்பதற்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கு. அதனால உங்களுடைய ஆற்றல் வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் நிமித்தமாக எடுத்த முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைக்கும். லாபங்கள் அதிகரிப்பதற்குண்டான அனைத்து வழிகளும் ஏற்படும். இன்று முழுவதுமே உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ